நண்பர் சிவா அவர்கள் இந்த பொறுப்பை எடுக்கிறதுக்கு முதல் எங்கள் சிலவையோடு இது பற்றி காதித்திருந்தார். உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 15 வருஷ காலமாக சங்கரி அன்னையோட மிகவும் நெருக்கமாக பழகி இருக்கிறேன். அதுக்கு மிக முக்கியமான காரணம் அரவிந்தன், அதை சொல்லித்தான் ஆகணும். அவர் மிகவும் நெருக்கமாக மனம் விட்டு பேசுகின்ற அளவுக்கு நான் அவரோடு நெருக்கமாக பேசியிருக்கிறேன். ஏன் இதை இதில் குறிப்பிடணும்னு கேட்டால், அவர் இந்த தமிழர் கூட்டணி என்ற அந்த நிறுவனத்தை ஒரு பொறுப்புள்ள ஒரு ஆளுடைய கையிலே ஒப்படைக்க வேணுமெண்டு பல முயற்சியை அவருடைய மனதில் ஒவ்வொருத்தர் பெறும் பொழுதும் அவர் அந்த முயற்சியை எடுத்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது இவருடைய கையில் அது போக போகிறதுன்ற பொழுது அவருக்கும் ஒரு யோசனை தொட்டு விட்டார். ஏனெனில் சங்கரி அண்ணி எப்படி மேனேஜ் பண்ணுறன்றது ஒரு பிரச்சனை, அதுக்கு அடுத்ததாக இந்த அரசியல் எப்படி இந்த இடையில கொண்டு போகிறன்றது அடுத்த பிரச்சனை. இவருக்கும் பழைய அரசியலுக்குள்ள இவர் அடிக்கடி போய் வருவார். அப்போ இந்த குழப்பத்தில் இருந்தும் அவரும் வெளியில் வர்றது மிக முக்கியமாக இருக்கு. அப்போ இந்த நிலைமையில் ஒரு இது ஒரு நல்ல முயற்சி, அதாவது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்குறது என்னென்று கேட்டால், அவரின் மனதில் இருந்த அபிப்பிராயங்களுக்கும் இல்லை உங்களுடைய அபிப்பிராயங்களுக்கும் எவ்வளோ தூரம் ஒத்து வருதுன்றதை அவர் பார்க்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் அவரோட நீண்ட காலமாக தொடர்பாக இருந்திருக்கிறேன். சமீப காலமாக அவர் என்ன பிடிச்சி ஒரே தரடி என்னென்னா, சிவலிங்கம் உண்மையாக கதைக்கணும், நான் கதை கேட்கல எல்லாத்துக்கும் ஓமோமெண்டு சொல்லக்கூடாது, சொல்லி போட்டு நான் போய் ஆமத்தூர் மேலே சந்திக்க போகிறேன், நான் என்னாதுக்கு போக போகிறேன், நான் யாழ்ப்பாணத்தில் போய் சந்திக்க போகிறேன், கொழும்பு போக போகிறேன், சிங்கள மக்களோட சேர்ந்து வேலை செய்யணும்னு சொல்ல போகிறேன், ஜேவிபி ஆக்களை சந்திக்க விரும்புகிறேன், இப்படி எல்லாம் சொல்லி போட்டு திருப்பி கேப்பர் நீ திரும்பவும் ஓமோமெண்டு சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் சொல்லு, இதைத்தான் நீண்ட காலமாக நாங்கள் சொல்லி கொண்டு வர, அதை நீங்கள் சொல்லிக்க நான் அப்புறம் ஓமெண்டு சொல்லாமல் வேறு என்னத்தை சொல்கிறேன்ட்டு நான் கேட்டேன். இப்பொழுது இந்த மாதிரியான ஒரு கருத்து பரிமாற்றம் இருக்கிற இந்த நிலைமையில் எங்களுக்கு இடையில் பல இடைஞ்சல் இருக்குன்றத நாங்கள் இதில் நாங்கள் மனம் விட்டு பேசணும். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு அரசியல் எங்களுக்கு மனதில் வச்சிருக்கலாம், ஆனால் இந்த ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களுண்டு சொல்லிக்கல இனியும் அவைகளை ஏமாத்துற ஒரு அரசியலை பார்த்து கொண்டிருக்கல. எத்தனையோ தலைவர்களை பறி கொடுத்தாச்சு, எத்தனையோ விதமான போராட்டங்கள் நடத்தியாச்சு, எல்லாமே தோல்வியில் போகிற நிலைமரத்தில் கடைசியாக மக்கள் சுமையை தாங்களே சுமக்கிற ஒரு நிலைமைக்கு வறுமையாக இருந்தார். நாங்கள் அதை பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கல. இதுக்கு என்ன வழி? நாங்கள் மனம் திறந்து முதல்ல பிரச்சனையில் மனம் திறந்து எல்லாரும் பேசுவோம், ஒரு பொது உடன்பாட்டுக்கு வரவேணும். அதை சிவா போன்றவர்கள் அதை எடுத்து கொண்டு போய் மக்களுக்கு முன்னால் வேலை செய்வோம். தமிழர் கூட்டணியே இந்த அவசியம், தமிழர் கூட்டணி தன்னுடைய இறுதி காலத்தில் இருக்கிறது என்ற ஒரு கருத்து பொதுவாக இருக்கிறது. அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. பல்வேறு காலகட்டங்களில் மக்களுடைய தேவையை அது கவனித்து மாற்றத்துக்கு போயிருக்கிறது. அதில் முக்கியமானது தமிழர் கட்சி, தமிழ் காங்கிரஸ் என்கின்ற கட்சிகள் கடைசி காலத்தில் மக்களுடைய அரசியல் பிளவுகளை ஏற்படுத்தி தோல்வியும் அரசியல் தோல்வியலும் வரும் பொழுது அவர்கள் கூட்டணி அமைக்கிறார். அதன் பிற்பாடு விடுதலை புலிகள் வந்த பொழுது தமிழர் கூட்டணி அதில் இருந்து சங்கரி அண்ணி ஒரு இறுதி ஒரு இறுக்கமான முடிவுக்கு வர்றார். அவர் சொல்கிறார், ஏகப்பிரதிகள்ன்ட்டு நாங்கள் விடுதலை புலிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு ஒரு இறுக்கமான ஒரு முடிவு எடுத்து கொண்டு வந்த நிலைமையில் இதுவும் ஒரு முக்கியமான காலகட்டம். அதுதான் இந்த கட்சியால் ஏலும்
புதிய மாற்றத்துக்கான அந்த உந்துதலை அளிக்கிறது. அது மட்டும் இல்லை, தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிற ஏனைய ஜனநாயக சக்தியிலையும் முனைக்கிறதுக்கு இந்த கட்சிக்கு ஏலம். ஆனபடியாகத்தான் இந்த கட்சி ஒரு முக்கியமான ஒரு நிலைமையில் இருக்கிறது. மற்றது இது ஒரு ஒரு சுமூதான டிரான்ஸ்ஃபர்ன்னு தான் சொல்லுவோம். என்னென்ன சங்கரி என்ன கனவேரை தேடி தேடி பார்த்து ஒரு தரம் சரி வரையில்லை. ஆனால் ஒரு நான் கேள்விப்பட்டேன்னா காண்டிவன் அவர்கள் கூட போய் வேலை செய்ய போகிறார். ஆனால் சில இடைஞ்சல்கள் அவர்களுக்குள்ள இருக்கின்ற கேள்விப்பட்ட பிற்பாடு தான் இதுதான் ஒரு ஸ்மூதான டிரான்ஸ்ஃபர். இவற்றை கையில் போனால் நாங்கள் மிச்செலுவில் பார்க்குறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இதில் நாங்கள் இன்றைக்கு இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் நீங்கள் மனந்திறந்து பேசுவோம். இதில் முக்கியமானதாக தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய முக்கியஸ்தர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களும் இதை கேட்டுத்தான் ஆகணும். ஏனென்றால் இது விரும்பத்தக்கதல்ல. இது உதாரணத்துக்கு அரசாங்கத்தை முழுமையாக தமிழர் தேசிய கூட்டமைப்பு ஆதரித்து வருகிறது. மூன்று பெரும்பான்மையை எல்லா கட்டத்திலேயும் ஆதரவளித்து வருகிறது. ஆனால் தமிழர் பிரச்சனை என்ற தீர்வு வரும் பொழுது அரசாங்கமும் ஆதரவாக இல்லை, எதிர்கட்சியும் ஆதரவாக இல்லை. அப்படி என்ன இந்த ஆதரவினுடைய விளக்கம் என்ன? இது ஒரு கேள்வி இருக்கிறது. காணியல் இராணுவத்தால் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பயங்கரவாத தடைச்சட்டம் எடுக்கப்படவில்லை. வடபகுதியில் குற்ற செயல்கள் அதிகரித்து வருகின்றன. ஆனால் மாகாண சபை நிர்வாகம் தெளிவாக இல்லை. ஊழலும் குழப்பமாக இருக்கிறது. இனி இந்த நிலைமையில் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இந்த அரசாங்கம் உண்மையாக தமிழர்கள் பிரச்சனையை தீர்க்குமா? இன்னொரு கேள்வி வருது. தமிழரை பாவிச்சு அரசாங்கத்தை மாற்றுறதுக்காக மட்டும்தானோ? அதாவது ஐக்கிய தேசிய கட்சியாலும் ராஜபக்சவை கலைக்க முடியல, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியையும் வீழ்த்த முடியல. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை உடைச்சு ராஜபக்சவை வீழ்த்துறது தமிழ் மக்களை பயன்படுத்தினதாகத்தான் இப்போ முடிஞ்சிருக்கிறதே தவிர, இலங்கையின் தேசிய இன பிரச்சனையை தீர்க்கிறது, அரசியலமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, போர்க்குற்றத்தை விசாரிக்கிறது, இது எல்லாத்திலுமே அறகுறியாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமில்லை, தமிழர் தேசிய கூட்டமைப்புகளில் குழப்பம் இருக்கு. ரெண்டு கிழமைக்கு முதல் யோகேஸ்வரன் எம்பி கழுத்தில் ஒரு மட்டைய போட்டு, கிறிஸ்தவர்கள் தமிழர்கள் அல்ல அவர் போட்டிருக்கிறார். இதை பார்த்துட்டு அவர் ஜீவன் கோலினுடைய பிரதர் அவருக்கு கொதி வந்துட்டு, என்ன நடக்குது தமிழ் மக்கள்? முதல் எங்களை வீட்டை கிளீன் பண்ணுவோம் முதல். ஏனென்றால் இதுக்கு இந்த குழப்பத்துக்குள்ளால நாங்கள் என்னென்ன அங்கால போய் 13வது திருத்தத்தை சுய நிர்ணய உரிமையை தாண்டு எங்களுக்குள்ள இன்னும் ஒழுங்கான இல்லாமல் ஜீவன் கூல. இதையும் மற்ற பக்கத்தில் பார்த்தா டிராஃபிக் டிக்கெட்டை போடைகளில் சிங்களத்தில் எழுதப்படுது. போலீஸ்காரர் எல்லாரும் சிங்களர். அவர் ஜீவன் கூல் எலெக்ஷன் கமிஷனர். அவற்றை வீட்டை போய் அவருக்கு புரண்டை கொடுத்து, இப்போ 15-20 வருஷத்துக்கு முதல் நடந்த சம்பவத்துக்கு ஒரு புரண்டை கொடுத்து அவரை உடனேறு ஆக்களையும் வச்சுக்கொண்டு அவரை அவமானப்படுத்துகிறார். அவருக்கு கோமே, என்ன நடக்குது எங்களுக்கு என்ற கேள்வி அவருக்கு வருது. 20வது திருத்தம் பொருளமைக்கு முதல் அரசாங்கம் 20வது திருத்தத்தை கொண்டது. அந்த திருத்தம் என்னத்துக்காக கொண்டிருந்தால், இந்த 3 மாகாண சபையின் எலெக்ஷன் வரப்போக, அந்த எலெக்ஷனில் வச்சால் அரசாங்கம் தோற்றுப்போம், அரசாங்கம் ஒரு புதிய தந்திரத்தை வைக்கிறோம், எல்லா மாகாண சபையினுடைய எலெக்ஷனையும் ஒரு நாளில் வைப்போம், அப்போ நாங்கள் அரசியல் அமைப்பில் திருத்தம் செய்வோம். 20வது திருத்தம் அதுதான். ஆனால் அதுவரை இந்த 3 மாகாண சபைகளின் நிர்வாகத்தையும் பாராளுமன்றம் பொறுப்படுத்த போகுது. அப்படி என்றால் மாகாண சபையின் சுயாதீனம் எங்கே? அரசியலமைப்பு மூலம் அது பறிக்கப்படுகிறது, பாராளுமன்றம் திரும்பவும் எடுக்கிறது. தமிழர் மத்தியில் எந்த விதமான விவாதங்களும் இல்லை. தமிழர் தேசிய கூட்டமைப்பு ஆதரித்திருக்கிறது. இதை நாங்கள் பேசாமல் இருக்க முடியுமோ? இது இந்த மாதிரியான கன பிரச்சனைகள் இருக்குது.
இதில் இந்தியா என்ன காய்க்குதுன்னு தெரியல. உதாரணமாக அம்பாந்தோட்டையில் இருக்கிற துறைமுகத்தை சீனாவுக்கு கொடுத்தாச்சு, அங்கால பக்கத்தில் இருக்கிற மத்தல ஏர்போர்ட்டை இந்தியாவுக்கு கொடுத்தாச்சு. இந்தியாவுக்கு கொடுத்த உடனே சிங்கள தீவிரவாத சக்திகள் சொல்லுது, நீங்கள் சீனாட்டை கொடுத்தா பரவாயில்லை, இந்தியாட்ட கொடுத்தா அதை போட்டுடைக்க போறீங்களா இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார். அங்கு இந்திய எதிர்ப்பு வாதம் தீவிரமடைந்து வருகிறது. நாங்கள் எங்களுடைய தலைவர்கள் மஹிந்த ராஜபக்சோட போய் பேசுகிறோம், ஏனென்றால் அவரை மில்லமாக தடவை கொடுத்து இந்த பிரச்சனை தீர்க்கிறதை நீ ஹெல்ப் பண்ணப்பான்ட்டு நாங்கள் கேட்போம். எப்படி சிங்கள தீவிரவாத சக்தி வேண்டிய ஒரு தலைவர் அந்த கூட்டுக்குள்ளே இருந்து கொண்டு வெளியில் வந்து அவர் இதை செய்கிறார், அவருக்கு ஒரு தலையிட்டு இந்த வழக்குகளில் இருந்து எப்படி தப்புறது, அவர் அதை வச்சு கொண்டது ஒரு 50 MP மேலே வச்சு கொண்டு பாராளுமன்றத்தை பணியமாக்கி நாட்டின் ஜனநாயகத்தையும் கேலி கூத்தாக்கி கொண்டு இருக்கிறார். இதை பற்றி நாங்கள் பேசாம இந்த மாதிரியான ஒரு சூழலில் தமிழர் தேசிய கூட்டமைப்பு அரசாங்க நான் சொல்லலை அரசாங்கத்தில் இருந்து வெளியில் வரும் ஒரு கிரிட்டிக்கல் சப்போர்ட்ன்றது என்னன்றதான் விளங்காமல் இருக்கிறது. மஹிந்த ராஜபக்சோட பேசணும்னு சொன்னால் என்னத்துக்காக நாங்கள் பேசுகிறோம், அவர்கிட்ட இருந்து என்னத்தை எதிர்பார்க்கறது பேசுகிறோம், அவர் அப்படியே அங்கே தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க உதவுவார் என்றால் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் போட்டிருக்கிற தீர்வுகளை அவர் ஆதரிக்கிறேன்னு சொல்லுவோம், அவர் ஆதரிக்க இல்லையென்றால் ஏன் ஆதரிக்க இல்லையென்று சொல்லுவோம். இன்றைக்கு வரம்பரே அரசாங்க ஒரு இராணுவ அதாவது போர்க்குற்றம் சம்பந்தமாக பேசினால் சிங்கள தீவிரவாத சக்திகள் சொல்லுது இது இராணுவத்துக்கு இராணுவத்தை கொண்டு போய் பிரிசிலில் போடுற வேலையா. அப்படி என்றால் போர்க்குற்றத்தை பற்றி பேசுகிற ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இராணுவத்துக்குத்தான் ஆபத்து என்று சொன்னார். இந்த பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய எதிர்காலம் என்ன, இதை பற்றி யார் பேசுகிறது? அரசாங்கத்தை ஆதரித்து கொண்டிருக்கிற இந்த கட்சி ஏன் ஆதரிக்கிறேன்னு சொல்லத்தான் வேணும். உதாரணத்துக்கு போர்க்குற்றம் சம்பந்தமாக வெளிநாட்டு நீதிபதிகள் அதில் பங்களிக்கிறது பற்றி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. சுமந்திரன் ஒரு தான் இதில் முக்கியமான ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்திருக்கார். அமெரிக்க தூதுவர் இலங்கை தூதுவர் ஜெனிவா பிரதிநிதிகள் எல்லாருமா சேர்ந்து கதைச்ச பொழுது சுமந்திரன் சொல்கிறார், வெளிநாட்டு நீதிபதிகளின் பிரச்சனை நாங்கள் காய்ச்சிருக்கோம், அதனால தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு நாங்கள் அதுக்கு தக்க மாதிரி சிலங்காண்ட கான்ஸ்டிடியூஷன் அதை அக்செப்ட் பண்ணுற விதத்தில் தான் நாங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணோம். ஆனபடியாக இனி வெளிநாட்டு நீதிபதிகளுக்கு வந்து வேறு ஜாப் கொடுக்குற மாதிரி நீங்கள் கதைக்கலாது, ஏனென்றால் நீதிபதிகண்டா நீதிபதி தான் அவர் போய் கிளாக் மாதிரி இருக்கலாது. இதை சொன்ன உடனே அரசாங்கத்தின் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் சொல்கிறார், இல்லை வெளிநாட்டு நீதிபதிகளுக்கு அங்கே இடம் இல்லை. புதுசாக வந்திருக்கிற வெளியுறவு அமைச்சர் சொல்கிறார் அவைக்கு இடம் இல்லை. ஆனால் இதை முன்னைய மங்கள சமர வீரர் வெளிநாட்டு அமைச்சர் அவர் அப்படி பேசலை. அரசாங்கத்துக்குள்ள வேறு வேறு குரல்கள் பேச தொடங்கியது. தமிழர் தேசிய கூட்டமைப்பு இதை மக்களுக்கு தெளிவுபடுத்தாத வரையில் தமிழ் மக்களை வெறுமனைய வாக்கு வங்கிகளாக வச்சிருக்கிறது தான். இதில் தான் இந்த போல் சத்யநேசன் அவர்கள் குறிப்பிட்டது மாதிரியான விதநெல் பிரச்சனை வரும். இங்கே இருக்கிறது தான் அதை துணிவோட கேட்கலாம், ஏனென்றால் நாங்கள் அவையில் அங்கே இருக்கிற வரைக்கும் வேலைக்கு போகணும் இது இந்த தாற்பயங்களை விளங்கி கொள்கிற அளவுக்கு அவையில் அங்கே இல்லை, அந்தளவுக்கு பிரச்சனைகள் மலிஞ்சிருக்கு. அன்றாடம் நடக்கிற அவையுடைய சொந்த வாழ்க்கை பிரச்சனைகளை முன்னெடுக்கிறதுக்கு முடியாமல் அனுபடிய இங்கே உள்ளவர் தான் அதை கதைக்கணும். அனுபடிய தான் இதுகளை அவர் துணிஞ்சு கதைக்கிறதா இருந்தார், அவருக்கு ஒரு கிளாரிட்டி வர ஒன்றுமையாக இருந்தார். தமிழர் தேசிய அவர் அடிக்கடி இன்றைக்கு நீங்கள் கவனிச்சிருப்பீர்கள் சொல்லி, நாங்கள் தமிழர் தேசிய கூட்டமைப்பு வேறு யாருக்கும் எதிராகவும் எதிரான ஆக்கள் இல்லை, இது அடிக்கடி சொல்லிக்கொண்டு தான் அவர் அதை சொல்ல வேண்டி இருக்கு. ஆனால் இந்த இப்படி இருந்தாலும் தமிழர் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரில்லை என்று சொன்னாலும் அந்த கிரிட்டிக்கல் சப்போர்ட்டை நாங்கள் எந்த இடத்துல இப்போ தானே வெஸ்டர்ன் கவர்மெண்ட்டுகள் சொல்லுது எங்கள் ரெட் லைன் என்ற உபசரன்னு சொல்லினேன் தானே, நாங்களும் ஒரு ரெட் லைனை போடத்தானே, இந்த ரெட் லைனுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா இது விலை, நாங்கள் இதை கலைக்கோம். ஏனென்றால் அந்த மெசேஜைத்தான் இவர்கிட்ட தலைக்கு நாங்கள் போட வேண்டியிருக்கோம். நானோட்டியாக இல்லை நம்ம ஊப்புனா கலைக்கணும்னு கேட்டுக்கோம்.